தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்டைலில் உள்ள ஃப்ரீஃபயர் ரீல்ஸ் வீடியோ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் விஎன் வீடியோ ரெடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது மேலே உள்ள இந்த ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கேலரி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ரீசர் இந்த மாதிரி கியூஆர் கோடாக இருக்கும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள யூஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி மேலே உள்ள ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அடுத்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க உங்களுக்கு பிக்சர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி க்ராப் கிராப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு இதில் மியூசிக் மட்டும் தனியாக நம்ம ஆட் பண்ணும் டவுன்லோட் சிம்பில் வந்து கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் டென் எயிட்டி தேர்ட்டின் எஃப்எஸ் வந்து வச்சுட்டு உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்ச பிறகு சாங் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அந்த ப்ரீஸை டவுன்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அந்த சாங்கும் கொடுத்துங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டான பிறகு சாங் இப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கீழே உள்ள ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்டை வந்து க்ளிக் பண்ணி இங்கே வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த வீடியோ செலக்ட் பண்ணி இங்கே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த மியூசிக்கான அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி இங்கே மியூசிக் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி இங்கே மை மியூசிக் அப்படின்ற ஃபோல்டரில் போய்ட்டு இதில் மியூசிக் லைப்ரரி அப்படின்றத போய்ட்டு உங்களோட மியூசிக் எல்லாமே காட்டும் அதில் கரெக்டாக நீங்கள் உங்களோட சவுண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க இப்போ நான் இந்த சவுண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன் கீழே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு மேலே உள்ள டவுன்லோட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் ஆக்கே அதையே செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும் சவுண்டோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க